இளைய சமுதாயமே, இந்த நவீன ஊடகங்களால் நீங்கள் சிறகடிக்க போகிறீர்களா அல்லது சிறைப்பட போகிறீர்களா? நவீன ஊடகத்தினுடைய சிகரமாக விளங்கக்கூடிய செல்போன் அலைபேசிங்கிறமே, அது செல்போன் கிடையாது நடுவர்களே, அது உள்ளங்கை தேவதை, கையடக்க கடவுள், பாக்கெட் பரமாத்மா. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போடுறதை விட்டுட்டும் அவனை தெருவில் இறங்கி போராடுன்னு கூப்பிட்டு பாருங்க. சாரி, எனக்கு ஆஃபீஸில் ஓவர் டியூட்டி இருக்குன்ட்டு ஓடி போயிடுவான். ஊரடங்கு காலத்துலலாம் விதவிதமாக என் வீட்டுக்காருக்கு செஞ்சு கொடுக்கலாம். காரணம் என்ன? அந்த நவீன ஊடகம் தானே. சாபாஸ் சாபாஸ். பரங்கிக்கால கேக்கு செஞ்சு கொடுத்தங்க. பரங்கிக்காயில கேக்கு, பீட்ரூட்ல காஃபி, இதை கேட்டிருப்பீங்க நீங்க. சிந்தனை கெட்டாத ஒரு அஜீவ். அங்கங்க போறோம், தம்படம் எடுத்து தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றோம் நமது வசதியினை. கணவன் நல்லவனா, ஆண் நண்பர் நல்லவனா, நமக்கு வாய்க்கலாம். அதுக்காக எல்லாத்தையும் தப்பு சொல்லிட்டு இருக்கலாம். சீரழிந்து கொண்டிருக்கின்றது. உடம்புக்கு உயிருக்கு இருக்கிற நட்பு தாயா மனைவிக்கு கணவனுக்கு இருக்கிற நட்பு? ஆண் நண்பனா புருஷன் இருந்துட்டா அவ எதுக்கு ஆண்பன் நண்பனை தேடி போகிறா? பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற சிந்திக்க வைக்கும் சிறப்பு பட்டிமன்றம் ஜனவரி 14 காலை 10 மணிக்கு நமது புதுயுகத்தில் இணைந்து வழங்குவோர் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகளின் மாயா யோக பீடம் மாங்காடு சென்னை, பிகா கருத்தரிப்பு மையம் தி கேரிங் டச் திருத்தணி.